ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு செவ்வாய்க்கிழமை இரவு பொழுது செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறோம். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி அதேபோல் ஐபிசி தமிழ் வானொலியினூடாக இன்றைய தினமும் செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சி வருகை காத்திருக்கிறது. கேள்விகள் கேட்கப்பட வேண்டும், அந்த கேள்விகளின் ஊடாக தெளிந்த பதில்கள் கிடைக்கப்பெற வேண்டும். எந்த இடத்திலும் சரி, எப்போதும் சரி, உங்களுடைய கேள்விகள் அமைந்து கொள்ள வேண்டும் என்பதை அடிக்கடி சொல்லும். அதே போல ஒரு கேள்வி எழுப்பப்பட வேண்டிய ஒரு விடயம்தான் இன்றைய தினம் பேசப்பட போகின்ற விடயமும் கூட. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடை நீக்கம் தொடர்பிலே கடந்த காலத்திலே பிரித்தானியாவிலே நீதிமன்றம் வழங்கியிருந்த தீர்ப்பு, அதற்கு பிறகான தருவலைகளை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு இந்த பிரித்தானிய அரசாங்கம் அல்லது உள்துறை அமைச்சகம் அது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகளை இதுவரைக்கும் நகர்த்தியதாக அறியவில்லை. இருந்தாலும் இந்தியாவிலிருந்து இதற்கு ஒரு செய்தி ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரித்தானிய அரசாங்கம் தமிழ் விடுதலை புலிகள் மீதான தடை உத்தரவை தொடர்ச்சியாக பேண வேண்டும், இங்கே அந்த இயக்கம் தடை செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இந்தியா விரும்புகிறது என்கின்ற செய்தி இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? இந்தியாவை நம்ப வேண்டும் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இந்தியா தான் ஈழத்தமிழர்களுக்கான தீர்வை தரும், அவர்கள் மூலமாகத்தான், அவர்களை தவிர்த்துட்டு நாங்கள் எந்த விதமான ஒரு தீர்வையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற நம்பிக்கையில் ஒரு சாரார் இருக்கிறார்கள். இல்லை, இந்தியா அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் எங்களோட கபட நாடகத்தை தான் ஆடிக்கொண்டு இருக்கிறது, அந்த ஆட்டத்துக்கு நாங்கள் மாட்டுப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய இன்னொரு சாராரம் இருக்கிறார்கள். அவர்களோடு தான் இன்றைய தினம் பேச போகிறோம். எனவே இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அதிதிகளை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். முதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகளில் ஒன்றாக இருக்கும் டெலோவினுடைய பிரதிநிதியாக திரு சாம் இங்கே இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சதீஷ். சாமி, தொடர்ந்து இங்கே வந்திருக்கக்கூடியவர் ஒரு பொருளியலாளர். அது மாத்திரமில்லாமல் கடந்த காலங்களிலும் தமிழ் ஈழம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கின்ற வேளையில் தன்னுடைய படையை மிகச் சிறப்பாக செய்திருப்பவர். இப்போதும் இந்த தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடை நீக்கம் தொடர்பாக செயல்பட்டவர்களோடு இணைந்து செயல்பட்டிருக்கின்ற ஒருவர், நீங்கள் நன்கறிந்திருக்கும் பாலா மாஸ்டர். அவரையும் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். உங்கள்கிட்ட தான் முதலாவது கேள்வி. இந்தியா இந்த விஷயத்தில் எதற்காக மூக்க நுழைக்குது? இப்போ ஊடகங்களில் அந்த செய்தியெல்லாம் பார்த்துருந்தனால் இந்திய அரசாங்கம் பிரித்தானியாவில் நீதிமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட, அதாவது இந்த அரசாங்கம் விடுதலை புலிகள் மீதை தடை செய்தது தவறு, நீங்கள் எடுத்துக்கொண்ட விடயங்கள், அது கவனத்துக்கொண்டு ஆய்வு செய்த விடயங்கள் அது தவறானது, எனவே அந்த தடையை நீங்கள் நீக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கின்றது இந்த சிறப்பு நீதிமன்றம். அதற்கு பிற்பாடு ஊடகங்களில் வந்து இந்தியா வந்து இலங்கை பிரித்தானியாவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறதாக அல்லது தடை நீடிக்க வேண்டும் என்பது தொடர்பாக செய்தி வந்ததாக ஊடகங்கள் வந்திருந்தது. அந்த ஊடக செய்திகளை நான் ஆய்வு செய்து பார்த்த பொழுது எனக்கு தெரிந்த வகையில் என்னுடைய கருத்தாக அது இலங்கையில் ஒரு பிரித்தானிய ஒரு ஹை கமிஷனர் அவர்கிட்ட வந்து ஒரு ஊடகவியலாளர் கேட்டிருக்கிறார், நீங்கள் இது தொடர்பாக மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்று. அப்போ அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த விடயம் தொடர்பாக கதைச்சு போட்டு இந்தியா இது தொடர்பாக இந்தியாவோட பேசியிருக்கிறீர்களா என்று. நான் இந்தியாவோடும் அதை பேசியிருக்கிறோம், இந்தியா அவங்களோட பேசியிருக்கிறோம் அது என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த தடை நீக்கம் தொடர்பாக எது எப்படியாக இருந்தாலும் இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கம் இதில் அக்கறை செலுத்துவார்கள் கட்டாயம். ஏனென்றால் இந்தியாவிலும் விடுதலை புலிகள் மீதான தடை இருக்கின்றது, எனவே ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கின்ற, கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் இருக்கின்றது. இந்த தடை நீக்கம் வந்தால் அடுத்த பெரிய மிகப்பெரிய ஒரு விடயம் வந்து இந்தியாவை நோக்கி அங்கேயும் விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கத்துக்கான வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது, டெல்லி ஹைகோர்ட்டில் நடக்கின்றது. அப்போ அந்த வழக்குக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஒரு முன்னுதாரணமாகவும், இந்த அரசாங்கத்துக்கு தடை நீக்கம் தொடர்பாக வழங்கப்பட்ட அந்த ஆதாரங்கள், அந்த ஆதாரங்கள் போதியதாக இல்லை, அது வலுவிளக்கப்பட்ட ஆதாரங்கள். 2009 பிற்பாடு விடுதலை புலிகள் ஒரு பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபடவில்லை, எனவே இருக்கின்ற அந்த 6 விடயங்களும் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த தடைக்கு நீடிக்கிறதுக்கு இருந்த அந்த 6 விடயங்களும் ஒரு வலுவற்ற ஒரு ஆதாரமற்ற விடயங்கள், எனவே அது போதியதாக இல்லாதபடியினால் அந்த தடை நீக்கத்துக்கு இது போதுமானதாக இல்லை என்ற இந்த தீர்ப்பு இந்தியாவில் வரப்போகின்ற வழக்கு போடப்பட்ட வழக்குக்கு இந்த தீர்ப்பும் அங்கே கொண்ட வாதாடுபவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக ஒரு பலமாக அமைந்துவிடும் என்பது. எனவே இந்தியா இந்த விடயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அரசியல் ரீதியான கரிசனையை அல்லது அழுத்தத்தை எவிடன்ஸை கொடுக்க முயற்சிக்கும் என்பதில் மாற்றுக்கதைக்கு இடமில்லை, நிச்சயமாக ஈடுபடும். சாம், நீங்கள் நெடுக சொல்கிறோம், நீங்கள் இந்தியாவை நம்பாமல் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது, இந்தியா எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான சக்தின்றது உங்களுடைய கடந்த அரசியல் கலந்துரையாடல்களில் நீங்கள் பதிவு செய்கிற ஒரு விஷயம். ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விரோதமான செயலை இந்தியா இப்போது செய்கிறது என்பது தான் தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பேச்சு. என்ன தேவை இந்தியாவுக்கு? இப்போ
இல்லை, இந்த பிரச்சனையை வந்து நான் பார்க்குறேன் என்னென்றால், இது ஒரு அரசியல் ரீதியை தான் நான் அணுகணும். இதை சட்ட ரீதியாக இதை அணுகி வெள்ளையில்லாதன்றது தான் எனது கருத்து. இதை அரசியல் ரீதியாக தான் முதல் முதல் இந்த விடுதலை புலிகள் இந்த தடை வந்து நான் நினைக்கிறேன் இந்தியாவிலாம் நான் போடப்பட்டது. இந்தியாண்டிய அழுத்தத்தாலான் பிறகு அமெரிக்கா பிறகு யூகே எல்லாம் யூகே முதல் முதல் இங்கே தடை விதிக்கே இல்லை. அது ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டியை தான் விதித்தது, ஒரு முற்றுமுழுக்க அமல்படுத்தப்படையில்லை. அது இந்தியாண்டிய அழுத்தம் அதுக்கு பின்னால் இருந்தது. அப்போ இது இங்கே வந்து நாங்கள் வந்து இப்போது எங்களுடைய இலக்கு வந்து தமிழ் மக்களின் அரசியல் தீர்வென்று இருக்கே இல்லை. நான் நினைக்கிறேன் இது அரசியல் ரீதியாக நாங்கள் இந்தியாவோட அணுகித்தான் இந்த விடுதலை புலி என்ற தடையை எடுக்கலாம்ன்ற தான் நாங்கள் அணுகிறதுன்றது வேறு. நான் சொல்கிறது நாங்கள் என்று நான் சொல்கிறது விடுதலை புலிகள் சார்ந்த அமைப்புகள் இங்கே இருக்கிறது அவை அணுகிறதுன்றது வேறு, அதை பற்றி பேசுவோம். ஆனால் என்னுடைய முதல் கேள்வி என்னென்றால், இந்தியா இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய தேவை. இப்போ இந்தியாவுக்கு இந்தியாவுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்குது. முதல்ல இந்தியாண்ட சவுத் பிளாக், அதாவது இந்தியாண்ட இந்த ஃபாரின் பாலிசியை தீர்மானிக்கிற சவுத் பிளாக் என்ற கோணத்தில் இருந்தால் நாங்கள் இந்த விடுதலை புலிகள் இதை பார்க்கணும். இது வந்து எங்களோட தமிழ் தரப்புன்ற நிலைமையில் இருந்தால் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் எப்படி இதை பார்க்கணும் என்றால், இந்தியாண்ட சவுத் பிளாக் அவர்களின் இறையாண்மைக்கு, இந்தியாவின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அமைப்புகள் கிட்டத்தட்ட 2 முறை பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது. இருக்கைக்குள்ளே வந்து நீங்கள் சொல்கிற இந்த பாலிசி மேக்கர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட பிஜேபியின் ஆக்களாக தான் நாங்கள் இருப்பினோம். இல்லை, இல்லை, எல்லா நாட்டிலையும் நடக்கிற ஒரு விஷயம். இப்போ மற்ற வளர்ந்த நாடுகளை விடுங்க, இந்தியா மாதிரியான நாடுகளில் வந்து அந்த பாலிசி மேக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த அரசாங்கத்தின் விருப்பத்துக்குரியவர்களாக இருக்கிறதுன்றது வெளிப்படை உண்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு ஊடகவியலாளர் அதை நான் நம்புகிறேன். அப்படி இருக்கைக்குள்ள ஏதோ ஒரு அஜெண்டா அங்கே இருக்குது. இல்லை, அதான் நான் சொல்கிறேன். இப்போ ரெண்டா, இப்போ அஜித் தோவால் தான் அந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அவர்களுக்கெல்லாம் ஐபி ரோ பாலிசி மேக்கர் எல்லாட்டும். இப்போ ஒரு மோடி ஒரு இலங்கை சம்பந்தமான ஒரு முடிவண்டு எடுக்க போகிறேன்டா, பிஜேபிக்கு ஒரு பாலிசி இருந்தாலும் அந்த ஃபைனல் இது வந்து அஜித் தோவால் இந்த டெஸ்க்குகளெல்லாம் மூவ் பண்ணும். சரி, அப்போ அவர்களின் அட்வைஸை அவர்கள் கேட்பார்கள். இதாக இப்போ இந்த அமைப்பால் எங்களோட இந்தியா நிறைய ஆண்மைக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்குதா இந்த அமைப்புக்கு? வேறு நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ நான் அந்த கேள்வியும் உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன். இருக்கா? இல்லை, அது வந்து அந்த புலனாய்வுத்துறையின் இது வந்து எங்களோட ஷேர் பண்ண மாட்டார்கள். அவர்கள் வந்து பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு செயற்பாட்டாளராக ஒரு தமிழராக நீங்கள் அதை பதில் சொல்லுங்கள். இப்போ இந்தியா இப்படி எடுக்கலாம் என்று நீங்கள் சொல்கிறீங்களோ, இருக்கா? இல்லை, இப்போ எங்களை பொறுத்தளவில், நாங்களும் ஒரு ஆயுத அமைப்பாக இருந்து ஏன்னா இதுக்கு வந்த புறத்தில் நாங்கள் பார்க்குற டெலோ பார்க்குற கோணம் வந்து இது ஒரு ஆயுத போராட்ட அமைப்பு. இது வந்து பயங்கரவாதம் என்று முத்திரை ஊத்துப்பட்டால் எங்களுடைய ஒரு ஹோஸுக்கு அது ஒரு ஒரு விபரீதமான இதை முத்திரையை கொடுக்குது. அப்போ எங்களோட நிலப்பாடு இல்லை இங்கே முக்கியம். இந்தியா என்ன மாதிரி பார்க்குது, அதை எப்படி நாங்கள் அணுக வேணும், ஸ்ரீலங்காட்டை இருந்து இந்தியா எப்படி பார்க்குது? இந்தியா வந்து நான் நினைக்கிறேன் தமிழ் இந்த தமிழற்ற இது இப்போ அண்மையில் ஐபிகே டைமில் இலங்கை இந்த ஐபிகே இதுக்கு முக்கிய பிறப்பே இந்த மேஜர் ஜெனரல் மேத்தாண்ட இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இல்லை கடைசி பந்தியில் வேறு இதை குறிப்பிடுறாரு. ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அச்சுறுத்தும் பணியில் 1800 ஐபிகே ஃபோர்ஸஸ் வந்து இங்கே உயிர் நீத்தது. அவர்கள் வந்து இலங்கையின் ஒருமைப்பாட்டை உறுதி செய்கிறதுக்காக தான் உயிர் நீத்தவ. ஆகவே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இருக்கிற காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம், ஃபினான்ஷியல் பவர், எக்கனாமிக் அதிகாரம், இந்த இதுகள் வந்து அழுத்தம் திருத்தமாக ஒரு தூங்கி இருக்கிற நாயை எழுப்புற மாதிரி இருக்கக்கூடாது. இதை இந்தியா இதை ஸ்ரீலங்கா அரசு புரிந்து கொள்ளணும் என்று மிகவும் அந்த இதில் உறுதியாக இந்தியா உறுதியாக இருக்குது. இங்கே இலங்கையில் ஒரு அரசியல் தீர்வு உண்டு, தமிழாக்களுக்கு ஒரு அரசியல் அபிலாசைகள் உண்டு, எப்படி பெற்றுக் கொடுக்கணும் பண்டையில் அது இப்போ இருக்கிற பிஜேபியாக இருக்குது. இந்தியா தன்ற நாட்டில் ஒரு தடையை வச்சிருக்கிறதுன்றது அது இந்தியாண்ட இறையாண்மை அல்லது இந்தியாவுக்கு ஒரு சுயநலம் இருக்குன்னு நாங்கள் வைப்போம். அதை பற்றி பிற கதைப்போம். ஆனால் இந்தியா அதை தாண்டி தான் தடை செய்கிறதுன்றது தாண்டி இன்னொரு நாட்டை வந்து நீ இல்லை அந்த தடையை வச்சிருக்கணும் என்று சொல்ல வேண்டிய ஒரு தேவை இந்தியா தான் அதை செய்கிறா அல்லது இந்தியாவை யாராவது இந்தியாவின் முகத்தினூடாக செய்ய வைக்கிறார்களா? அந்த தேவை என்ன? அது எனக்கு விளங்கவே இல்லை. இல்லை, இது இங்கே தான் என்னென்னா இந்த செப்டம்பர் 11 இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்த டூ அதுவும் இப்போ அமெரிக்காவும் இந்தியாவும் அந்த 2+2 இதில் இணங்கித்தான் வேலை செய்கிறார்கள். நீங்கள் இந்த பேச்சுவார்த்தை இந்து சமுத்திரத்தினுடைய அமெரிக்காண்டே இந்தியாவை சொல்லலாம். இப்போ அந்த அளவுக்கு நெருங்கி வேலை செய்கிறார்கள். அது மாத்திரமில்லை, நீங்கள் இதுக்கு இந்த நோர்வே பேச்சுவார்த்தை நடக்க கூடி இந்தியா அப்போ அந்த விடுதலை புலிகள் சில தரப்பு நச்சது நாங்கள் இந்தியாவை மேவி நாங்கள் ஐரோப்பா இதோட நாங்கள் ஓரம் தங்கட ராஜேந்திரம் என்றால் அப்படி நடக்கலை. அவர்களுக்குள்ளே ஒரு பின்பக்கத்தாலே ஒரு அணுகுமுறையோட நோர்வே இறங்கினது. ஆனால் அண்டையிலிருந்து இன்றைக்கு மட்டும் அவர்கள் அது அவர்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வுடன் அது பிரிட்டிஷாக இருக்கட்டும் அல்லது ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் சுவிட்சர்லாண்டாக இருக்கட்டும்
எங்கே இவர்களை ஃபங்க்ஷன் பண்ண விடுறது, எங்கே இவர்களை இறுக்கி வச்சுருக்கிறதுன்றது அவர்களின் ஒரு இன்டெலிஜென்ட் நெட்ஒர்க்கின் டிசிஷனோடான அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். எங்களோட இலக்கு என்ன, அரசியல் தமிழ் மக்களின் அரசியல் இலக்கை எப்படி அடைகிறது, அதுக்கு நாங்கள் எங்களுக்கு சார்பான ஏர் கண்ட்ரியல் அதை எப்படி எங்கட பக்கம் வச்சிருக்கிறது என்றதெல்லாம் எங்களை எங்கட பக்கம் மாற்றினா. சரி, இப்போ பாலமாஸ்டர், ஒவ்வொரு நாடும் அல்லது அமெரிக்கா இந்த தடையை கொண்டு வரையக்குள் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஏதேதோ காரணங்களை சொல்லி கொண்டு வந்திருக்காது. கப்படைய கதை அப்படி ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் வரோம். இப்போ வரைக்குள்ள இலங்கை விடுதலை புலிகளை தடையில் தொடர்ந்து வைத்திருக்கிறதுன்றது வந்து ஓகே, ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஒரு தேவை இருக்குது வைத்திருக்குன்றது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி முதலாவது எனக்கு தெரியணும், இப்போ 2009 ஆயுத ரீதியாக மௌனிக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் தான் அந்த அமைப்பை அழிச்சோம் என்று சொல்லி ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் கிளைம் பண்ணுது. அதுக்கு பிறகு சர்வதேச நாடுகளும் கிட்டத்தட்ட அதைத்தான் சொல்லுது, 2009 விடுதலை புலிகள் ஆயுத ரீதியாக மௌனிக்கப்பட்டு விட்டார்கள் என்கிற அந்த விஷயம் இருக்கும்போது இன்னும் ஏன் இந்த தடை, என்ன தேவை அங்கே இருக்குது? நல்ல கேள்வி. 2009 தமிழர் தேசிய தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் அந்த போராட்டத்தை ஆயுத ரீதியாக மாணிக்கப்படுதுன்னு அறிவித்தப்பட்ட பின்பு விடுதலை புலிகள் எதுவுமே ஆயுத ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. நீங்கள் சொன்னது 6 விஷயம் நடக்கவே இல்லை. ஓ, அதாவது ஆயுத ரீதியாக மாணிக்கப்பட்டது மாணிக்கப்பட்டது தான், அரசியல் ரீதியாக அவருடைய பயணங்கள் இருக்கின்றது. எனவே அந்த 6 விடயங்களும் வந்து ஒரு இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை அந்த 6 விஷயங்களையும் வலுவிழந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் சேவை பண்ணி கொடுத்ததே இலங்கை அரசாங்கம் தான் ஒவ்வொரு விஷயங்களும். ஆனால் விடுதலை புலிகள் மீதான தடையை தொடஞ்ச தக்க வைப்பதற்கு தான் ஒரு காரணங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். ஏன்னு சொன்னால் இலங்கையில் தடை நீக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். அதே நேரத்தில் இந்த எவிடன்ஸுகளை வேறு நாடுகளுக்கு சேவனர்கள் அந்தந்த நாடுகளிலும் சில நாடுகளில் 5 வருடங்களுக்கு ஒரு காரணம் எடுக்கிறார். அப்படி வேறு புது காரணம் ஒன்றும் வரையிலேயே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தடை நீக்கத்துக்கு கிட்டத்தட்ட 6 காரணங்கள் சொல்லப்படுது. அந்த 6 காரணங்களும் வந்து 2009 ஆயுத ரீதியாக மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா, வாய்ப்பே இல்லாமல் இருக்கக்குள்ள ஏதாவது ஒரு புது காரணம் இருந்தால் தான் இந்த அமைப்பு தடை செய்யணும். புது காரணம் எதுவும் சொல்லப்பட்டிருக்கா? இல்லையே. இந்த 6 விடயங்களையும் தான் இந்த நீதிமன்றம் முழுமையாக நீங்களே சொல்லியிருக்க 38 பக்க அறிக்கை 120 பந்தியில் தெளிவாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஐரோப்பிய நீதிமன்றத்திலும் கூட அங்கே போடப்பட்ட வழக்கில் ஆயிரக்கணக்கான மக்களை விடுதலை போராட்டத்தை பார்த்து ஆரம்பித்த காலத்திலேருந்து அங்கே இருந்த தமிழில் நடைமுறை அரசு வேறையும் ஆராய்ச்சி பிற்காலத்தையும் ஆராய்ச்சிருக்கிறார்கள். எனவே 2009 பிறகு எந்தவித பயங்கர நடவடிக்கையும் ஈடுபடவே இல்லை என்பது திட்ட தெளிவு. இந்தியாவுக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். இப்போ இனி நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் திரு சாம்சன் என்னது போல அரசியல் ரீதியான ஒரு அழுத்தம் ஒன்று கொடுக்க வேணும். ரெண்டாவது, அரசியல் ரீதியான அழுத்தத்தை கொடுப்பதை எங்களுக்கு அரசியல் நீங்கள் சொல்கிற அந்த அழுத்தங்களுக்கு போகிறதுக்கு முதல்ல ஏன் இந்த தடை இன்னமும் பேணப்படுப்பேன்? நீங்கள் சொல்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து பயங்கரவாத நடவடிக்கை என்று சொல்லி சொல்கிறார்கள், அது வேறு கதை. ஆனால் அந்த அமைப்பு யார் சார்ந்து இயங்கியதோ அந்த மக்கள் அது தங்களுக்காக செய்யப்பட்டது என்று சொல்கிறார்கள். எனவே ரெண்டு பக்கம் அங்கே இருக்குது. வேறு சம்மந்தம் இல்லாதவர்கள் ஒரு முகத்தை காட்டுகிறார்கள், சம்மந்தப்பட்டவர்கள் இல்லை இது எங்களுக்கானது என்று சொல்லி சொல்கிறார்கள். அப்போ அப்படி இருக்கேக்குள்ள தொடர்ச்சியாக இந்த 10 வருஷம் 11 வருஷம் ஆனால் பிறகும் என்ன அங்கூற ஏதோ ஒரு அரசியல் அஜெண்டா இருக்குது. தமிழீழ கோரிக்கை கைவிடப்படவில்லை. ஏனென்றால் மாவீரருடைய நாங்கள் வந்து ஆயுத போராட்டத்தை மாணிக்கப்பட்டிருக்கிறது. எமது கோரிக்கைகள் நிராகரிக்கப்படவில்லை, கோரிக்கைகள் மறைக்கப்படும். தமிழீழ கோரிக்கைக்காக தடவர் வருங்கள் தமிழ கோரிக்கைகளை கொண்டு சென்றவர்கள் தமிழ விடுதலை புலிகள் இறுதி வரையும் அந்த லட்சத்தை இண்ட வரையும் அதை கொண்டு காவி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாவீரர்களும் அந்த கோஷத்தோடைய தமிழ் நாட்டுக்காக தியாகத்தை ஏற்படுத்தியவர்கள். இப்படி இந்த விடுதலை புலிகள் உயிர் வாழ்வார்களா, இந்த விடுதலை புலிகள் மீதான தடை எடுத்தால் விடுதலை போராட்டத்தில் இருந்த மக்கள் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு சட்டபூர்வமாக ஒரு இலங்கையில் ஈடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது இலங்கை இலையில் இருக்கின்ற அந்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் தேசியம் தாயகம் அவர்களுக்குரிய தீர்வு என்று வருகின்ற பொழுது அந்த சமஷ்டிக்கு குறைஞ்ச தீர்வை கொடுத்து விட வேணும் என்றதில் இலங்கை அரசாங்கம் கங்கணம் கட்டியிருக்குது. நாங்கள் சமஷ்டி ஆக குறைஞ்ச அதுக்கு மேலே ஒரு தீர்வைப்பட வேணும் என்றதில் தமிழ் மக்கள் தரப்பு தெளிவாக இருக்கின்றது. இந்த தரப்பு கீழே கொண்டு போக வேணுமென்றால் விடுதலை புலிகள் மீதான தடையாக வச்சு கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் விடுதலையின் நீட்சியாக அந்த விடுதலை போராட்டத்தின் நீட்சியாக இருக்கின்ற மக்கள் வலுவாக அணி சேர்ந்தால் எங்களோட கோரிக்கை வந்து வலுவாக நிற்போம். நாங்கள் இது ஆக குறைஞ்ச சமஷ்டி வடக்கு கிழக்கு தாயகம். ஆனால் இதை அவர்கள் இணைப்பேன். விடுதலை புலிகள் என்றது யார்? இப்போ முன்னாள் போராளிகள் என்று ஒரு அமைப்பு இருக்குது, அங்கே வந்து அவர்கள் தேர்தலையும் போட்டிகிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் தான் விடுதலை புலிகள், அவர்கள் தான் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் எல்லாவரையும் ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கே தயாராக இருக்கேக்குள்ள இந்த தடை புரியவே முடியாமல்
இந்த தடை உண்மையிலே எடுக்கப்பட வேண்டும். எடுக்கப்பட்டால் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பயம் இருக்குது, இந்தியாவில் எடுக்கப்படும், இந்தியாவில் எடுக்கப்பட்டால் உலக நாடு முழுக்க எடுக்கப்படும். டயஸ்போரா இருக்கிற புலம்பெயர்ந்திருக்கின்ற புத்திஜீவிகள், தமிழ் மக்கள், எங்களை தேசத்துக்காக பாடுபவர்கள், இலங்கையில் அதிகூடிய தமிழர்கள் கூடிய ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அழுத்தத்தை இலங்கை அரசாங்கம் தெரிவார்கள். எனவே அந்த அழுத்தத்திலிருந்து தங்களை பாதுகாப்பதற்காக அந்த தடையை அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறது. அது இலங்கை வச்சிருக்கிறதுல ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் நியாயம் இருக்கலாம். ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு அது தேவைப்படுது, இந்தியாவுக்கு என்ன தேவைப்படுது, அமெரிக்காவுக்கு என்ன தேவைப்படுது, ஏன் இந்த பிரிட்டனோ இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு வந்து ஏன் தேவைப்படுது? நீங்கள் இந்தியா இலகு எடுக்கலாம், இந்தியா வந்து எங்கள் அக்கறை இருக்குன்னு சொன்னால் ஏழுபேர் விடுதலையில் கூட இன்றைக்கு கரிசனை காட்டியிருக்கலாம். 25 வருடமாக அந்த ஏழு பேருடைய விடுதலை ரஜினிகாந்த் கொலை வழக்கு என்று அந்த இதில் விசாரித்து போட்டு அவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்து இப்போ ஆயுட கைதியாக வச்சிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற சட்டப்பேரவையே சட்டப்பேரவையிலே தீர்மானம் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இருந்தது, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது, இவர்கள் தமிழக சட்டப்பேரவை அவர்களிடம் ஒப்புதல் இருந்தால் அது விடுதலை செய்யப்படலாம் என்று அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நாங்கள் எல்லோருமே இந்த விடுதலைக்கு நீதிமன்றம் சொன்ன மாதிரி நாங்கள் அக்ரீடு. இன்றைக்கு நீதிமன்றம் நீங்கள் போனகிழமை ஒரு கூட்டம் தீர்ப்பு வந்தது, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. நீதிமன்றம் கவலை கொள்ளுகின்றது, இதில் ஏழு பேர் விடுதலை ஏன் தாமதம்? அப்போ யார் தாமதம்? ஆளுநர் தாமதமாக கொண்டிருக்கிறார். ஆளுநரார் மத்திய அரசால் நியமிக்கப்படுகிறார். அப்போ மத்திய அரசால் நியமிக்கப்படுகிற யார் ஆரோட சேர்ந்த முடிவு எடுப்பார்? மத்திய அரசாங்கம். அந்த 13 பேர் விடுதலையில் கூட எங்களை தமிழ் மக்களை சரியான நிலைப்பாடு வச்சுக்க முடியும். இதில் இப்போ என்னென்னா இதில் நான் இதில் கொஞ்சம் பின்னோக்கி போகணும் என்னென்னா ஒஸ்லோ உடன்படிக்கையிலேருந்து போகணும். ஒஸ்லோ உடன்படிக்கை நடக்கல தமிழ்ச்செல்வன் அரசியல் பொறுப்பாளர் விடுதலை புலிகளின் அரசியல் பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வனுக்கும் நோர்வே எரிக்சன் மூலமாக இந்தியா இந்த முக்கியமான ராஜதந்திரிகளுக்கிடையில் ஒரு ரகசிய சந்திப்பு ஒன்று நடக்கப்பட்டது. அதில் இந்திய தரப்பு என்ன கோரிக்கை வச்சுது, அதுக்கு விடுதலை புலிகள் தரப்பால் என்ன ரிப்ளை பண்ணுறது அது எனக்கு தெரியாது. சில இவர் விடுதலை புலிகளோட நெருங்கி வேலை செய்ய இவருக்கு தெரியுமோ தெரியாது. அப்போ விடுதலை இந்திய தரப்பால் அவர்களண்ட ராஜீவின் இதுக்கு ஒரு ஆன்சர் ஒன்று தேவை. உங்களுக்கு தெரியும் இப்போ சிதம்பரம் தலைமையில் ஒரு இந்த முள்ளிவாய்க்கால் இதுக்கு முன்னம் கிளிநொச்சியில் வச்சு ரெண்டு பேரம் பேசல் நடக்கப்பட்டது. இதை சில விஷயங்கள் நாங்கள் ஓப்பனாக நாங்கள் இனி கதைக்க வேண்டிய சந்தர்ப்பம்னு வந்துட்டு அதில் ஒன்று வந்து எரிக்சோலம் இந்த இதால் நடந்தது, ஒன்று வந்து சிதம்பரம். அந்த நேரம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கல சிதம்பரம் ஒரு முக்கிய அமைச்சராக இருந்தவர். அதில் ஓப்பனாக அவர்கள் கோரிக்கை எரிக்சோலம் வச்ச கோரிக்கையாக இருக்கட்டும், சிதம்பரம் வச்ச கோரிக்கையாக இருக்கட்டும், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனும் இராணுவ புலனாய்வு பொறுப்பாளர் பொட்டம்மானும் எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர்னு பண்ணுவோம். இது இந்தியா ஓப்பனாக வச்ச கோரிக்கை. இது மற்ற முழு நாங்கள் சீஸ்வேரை கொண்டுடலாம் அது நிப்பாட்டுறதுக்கு இதுதான் அந்த அவர்கள் வச்ச கோரிக்கை. இது ஓப்பன். இது இதை இதை நாங்கள் கதைக்காமல் நாங்கள் இதை பற்றி இந்த 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 நீங்கள் இந்த கேஸை பற்றி கதைக்க போகிறீங்களன்னா இந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல் அடுத்த கட்டத்தில் போகணும். அது கதைக்க வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்கிறேன் 2009 பின்னர் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நான் சொல்ல வந்த விஷயங்கள். அதுக்கு பிறகு நாராயணன் என்எஸ்ஐக்கு முதல் முதல் அவர்கள் ஃபோன் பண்ணப்பட்டு நாராயணன் தான் முதல் முதல் இந்த அஜித் தோவால் இந்த பொசிஷனில் போர் உச்சக்கட்டத்தில் இருக்க நாராயணன் இருந்தார். நாராயணன் டிஎன்ஏக்களாலேயே சொல்லப்பட்டது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் தன்னோட நேரடியாக 1-to-1 டோக்கில் கதைக்க சொல்லி இப்போ அந்த போர் உச்சக்கட்டம் நடந்து கொண்டு ஓகே சரியா. அப்போ அந்த அவர்கள் வந்து ஏனென்றால் அவர்களின் பார்வையில் இந்திய தரப்பின்ற பார்வையெல்லாம் நான் சொல்கிறேன். இது நாங்கள் டெலோ தரப்பின் இதண்ட கோரிக்கை இல்லை. இந்திய தரப்பால் என்ன மாதிரி பார்க்கணுன்னா விடுதலை புலிகள் என்ற டிசிஷன் மேக்கர் வந்து அவர்கள் பார்க்குறார்கள். இது பிரபாகரன் தான் டிசிஷன் மேக்கர். இவரோட நாங்கள் 1-to-1 கதைக்கணும், இதை நிப்பாட்டுறதா என்ன செய்கிறதான்றது இவரோட 1-to-1 கதைச்சு அனுபவம் இருக்கா? இல்லை இல்லை 1-to-1 இவரோட கதைக்கணும்ன்றதுக்கு ட்ரை பண்ணினார். அதை எங்களுக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் அந்த விடுதலை புலிகளில் முக்கியமான இவர் என்ன கட்டத்தில் இருந்தால் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த சந்திப்பு நான் அன்னைக்கையில் அது கைகூடப்படவே இல்லை. பிறகு கடைசி நேரத்தில் அந்த 15 அந்த நேரம் அரசியல் பொறுப்பாளர் இருந்த நடேசன் அவர்கள் தொலைபேசியில் முக்கியமான அவர்களோட ரோஆக்களோட கதைக்கப்பட்டதான் அவர்கள் டூ லேட்டுன்றது மாதிரி தான் எனக்கு கிடைச்ச தகவல். இது இனி டூ லேட்டுண்டு. அப்போ இதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ என்னென்றால் இப்போ அது பிரச்சனை இல்லை. நான் நீங்கள் சொன்னது வந்து ஒரு சம்பவமாக இருக்கலாம், அது நடந்திருக்கலாம், அது ஒரு செய்தியை சொல்லியிருக்கலாம், சரி. ஆனால் 2009 பிறகு நீங்கள் குறிப்பிட்ட தமிழ் விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனாக இருக்கலாம் அல்லது புட்டமானாக இருக்கலாம், இவர்கள் ரெண்டு பேர் தொடர்பாகவும் இந்தியா தான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. நிச்சயம் இந்தியா ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நிச்சயம் அதான் அந்த நிலைப்பாட்டை எடுத்தால் பிறகு இந்தியா அதை காரணம் காட்டி கொண்டு இருக்க முடியாது. அந்த நிலைப்பாடு அவர்கள் அவர்களுக்கு ஏதோ ஒன்று தெரிகிறது, அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு பிறகு அவர்களுடைய நடவடிக்கைகள் மாற்றம் பெற வேண்டும். 11
பதினோரு ஆண்டுகள் பதினோராவது ஆண்டுக்கு முன்னுக்கு நடந்த ஒரு விஷயத்தை காரணம் காட்டி கொண்டிருக்க முடியாது. இல்லை நிச்சயமாக என்னண்டா, இப்போ அவர்களண்ட அரசியல் ரீதியாக இந்த சைனாண்ட ஃபேக்டருக்கு பிறகு இப்போ அந்த இந்த சைனாண்ட இப்போ அங்கே 99 இயர்ஸ் லீஸுக்கு பிறகு சைனாவோட ஸ்ரீலங்கா தரப்பு முற்று முழுக்க சாய்வோட இப்போ அவர்களில் நிலப்பாடு வந்து மாற்றம் அடையுது. ஆனால் அந்த இந்த கட்டத்தில் நாங்கள் அரசியல் ரீதி, அதாவது இங்கே வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர் தரப்பில் இருக்கிற விடுதலை புலிகளின் அமைப்புகள் வந்து எப்படி நாங்கள் இதை அரசியல் ரீதியாக இந்திய தரப்போடைய அணுகி அதனுள்ள இது நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிற அரசியல் மாற்றங்கள். ஆனால் அது கொஞ்சம் முன்னுக்கு முரணாக இருக்கான்றது எனக்கு ஒரு சந்தேகம். என்ன முதல் சொல்கிறீங்க, விடுதலை புலிகளுடைய தலைவரும் அல்லது உளவுத்துறையினுடைய தலைவரும் வந்து கங்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்ற டிமாண்ட் இருந்தது, அது நடந்திருந்தது என்றால் சீஸ்ஃபயர் அங்கே நடந்திருக்கலாம்ன்றீங்க. இன்னொரு பக்கம் சொல்கிறீங்க, இந்தியா இப்படியான நிலைப்பாட்டை அல்லது தொடர்ச்சியான அதான் நான் சொன்னேன், என்னென்ன ஒஸ்லோ அந்த பேச்சுவது நடக்கே இல்லை. அரசியல் பொறுப்பாளர் தமிழ் சூழ்நிலை இந்திய தரப்பு என்ன டிமாண்டை வச்சுது அதுக்கு வேணும் ரிப்ளை கொடுத்தா எனக்கு தெரியாது. அந்த 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 இது தமிழ்ச்செல்வனும் இன்றைக்கு இல்லை. இல்லை அப்போ அந்த அந்த டிமாண்டும் இன்றைக்கு இருக்காது. காலம் மாறி இருக்கு, நிலம மாறி இல்லை. இன்றைக்கு அவர்களை பொறுத்தளவில் இந்த தங்களோட ரஜீவின் இதுக்கு இவர்கள் தரப்பில் இன்றைக்கு விடுதலை புலிகள் தரப்பில் இங்கே முக்கியமாக ஒரு டிஜிடின்னு ஒருத்தரோ மாறன் வைப்போம். அது மாதிரி இப்போ பிடிஎஃப்ல ஒருத்தர் இருக்கிறார், டிசிசியில் ஒருத்தர் இருக்கிறார். என்ன சாதிக்க போயினு இப்போ அந்த 13 பேருடைய விடுதலை தொடர்ச்சியாக இப்படியே வச்சுக்கணும். தமிழ்நாடு முழுக்க முழுக்க சொல்லுது இதை விடுங்க, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பிஜேபி வரணும்ன்றதுக்கு அவங்க செய்யாத கூத்தே இல்லை. என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ செய்கிறாங்க. ஆனால் இந்த 13 பேருடைய விடுதலை தொடர்பில் இன்று வரைக்கும் ஏதோ இது அரசியல் காரணம் தான். இந்த ஏதாவது இந்த ரஜீவின் இந்த அரசியல் அந்த காரணம் தான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுது. இந்த இந்த அரசியல் ரீதியான இந்த இதை நாங்கள் அரசியல் ரீதியை தான் அணுகணும். நாங்கள் இதுக்கு ஒரு எதிர்ப்பான ஆர்ப்பாட்டங்களை செய்தோம், இதால் சக்ஸஸ் அடையலான்னு தான் இந்த வாதம். என்ன செய்யலாம்ன்றதை நாங்கள் பேசுவோம். இப்போ அரசியல் ரீதியாக அணுக வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை, தமிழ விடுதலை புலிகளுடைய தடை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த செயற்குழுவில் அல்லது அதுக்காக தொடர்ந்து செயற்பட்டவர்களோடு பயணித்த ஒருவராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா? மேல் அரசியல் ரீதியாகவும் பயணிக்க வேண்டும், ரெண்டாவது சட்ட ரீதியாகவும் பயணிக்க வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை. ஓகே, ஒன்று இந்த நான் என்ன காரணத்துக்காக அந்த எழுபேர் விடுதலை வந்து அதை நான் எடுத்து காரணம் காட்டினான்றால், இப்போ தமிழர் 2009 போராட்டம் மாவனிக்கப்பட்ட பிறகு வடக்கு கிழக்கில் இருந்த தமிழ் மக்கள் நடக்கிற அந்த எதிர்நோக்கி இருக்கிற இன்னல்கள் வந்து அந்த மண்ணிலேயே வாழ முடியாத அளவுக்கு இன்னல்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கணும். அந்த மண்ணே பரவி கொண்டிருக்குது. மற்ற திட்டமிடப்பட்ட குடியேற்றம், திட்டமிடப்பட்ட பௌத்தமயமாக்கல் எந்த பிரச்சனையும் மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை தீர்த்து கொள்ளப்படவில்லை. பொருளாதார மேம்பாடு எதுவும் நடக்க இல்லை. இப்படியெல்லாம் நிற்பதை இந்த வலுவான மத்திய அரசுக்கு தெரியும், இந்திய மத்திய அரசுக்கு தெரியும். இன்றைக்கு இந்த தமிழர்களோடு ஒரு நல்லொரு நல்லெண்ணத்தை காட்டுவதற்காக இந்த விடுதலை செய்திருக்கலாம். ஒரு நல்லெண்ணத்தை காட்டுவதற்கு ஒரு செய்திருக்கலாம். ஏனென்றால் சட்டசபையில் இருக்கிற அனைத்து எம்எல்ஏக்களும் வெகுமரதாக தீர்மானம் கொடுக்கணும், விடுதலை செய்யத்தான் வேணும் என்று நீதிமன்றமே சொல்லிட்டு இது விடுதலை செய்யத்தான் வேணும் என்று. இப்போ திருப்பியும் உச்ச நீதிமன்றம் ஏன் விடுதலை செய்யலன்னு கடந்த கிழமை அரசாங்கத்தை கேட்குது. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது அவள் சட்ட ரீதியாக முழுமையாக பார்த்து அதை விடுதலை செய்யப்பட வேணும் என்று தீர்த்து இருக்கின்ற இந்த நேரத்தில் இதில் கூட ஒரு கரிசனை காட்ட முடியாத இந்திய அரசு எப்படி எங்களோட நலனில் அக்கறை கொள்ளும் என்றதை பார்க்கல. தன்னுடைய நலனுக்காக எங்களோட நலனை நாங்கள் அவர்கள் அவருடைய நலனைத்தான் அவர்கள் கூடுதலாக பார்க்குறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நலனை அடைவதில் தான் கூடுதலாக எங்களை பயன்படுத்த வைக்கிறார். உதாரணத்தை பாருங்கள் கிழக்கு மையம், அந்த கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு மையம், அதே அவர்கள் பெறுவதற்கு இலங்கைக்கு பல்வேறு அரசியல் ராஜதந்திர அழுத்தங்களை 2015 வந்து கொடுத்து கொண்டு வர்றார்கள். அந்த இடத்துல தங்களுடைய 450 மில்லியன் அமெரிக்கன் டாலர் தொடர்பான அந்த அக்ரிமெண்ட்டை செய்து அந்த முன்னேற்ற திரைச்சி சொல்லி ஜப்பானோட தாங்கள் செய்து அதை டெவலப் பண்ணி தாங்க கொண்டு வர்றது. அப்போ இப்படி ஒரு அழுத்தத்தை அங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நலனை பெறுவதற்கான இந்த பிரயோகத்தை. ஆனால் இதே நேரத்தில் வடக்கு கிழக்கில் வந்து ஆக குறைஞ்ச பாருங்க மாகாண சபையை கொடுத்திருக்கின்றார்கள். அது எங்களால் மக்களால் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் அது அந்த வந்த மாகாண சபை கூட பிற்காலத்தில் தமிழ் வடக்கில் இருக்கிற மக்கள் தமிழ் மக்களை ஏற்றுக்கொண்டு அதை பயணித்தவர்கள். ஆனால் அதுக்குரிய பொலிஸ் அதிகாரங்கள், காணி அதிகாரங்கள், நிதி அரங்கங்கள் வழங்கப்படவில்லை. இதை கூட இந்த அரசாங்கம் இல்லை, இதை புரசன் பண்ணலாம், இதை கொடுக்க வேண்டும், இதை கொடுத்துருக்கலாம். இந்தியா வந்து ஈழத்தமிழர் சார்பாக 2009 போராட்டத்தை அளிப்பதற்கு செய்த உதவி என்ன அடிப்படையில் உதவி செய்தது? நான் ஒரு தீர்வை தரலாம், ஏதோ ஒன்று அக்ரிமெண்ட்டோட செஞ்சிருப்பான், தமிழ் மக்களுக்கு ஒரு அரிசி தீர்வு கொடுக்கணும், இந்த நான் முடிச்ச படம் செய்யும் என்று தான் யுத்தம் செய்தது. யுத்தம் செய்தது எங்களோட போராட்டத்தை முழுமையாக அரிசி இராணுவ ரீதியாக மாணிக்க வைத்தார்கள்.
ஆனால் அதற்கு பிறகு இந்த 10 வருஷம் கேட்டு தான் இந்த ஈழத்தமிழற்ற பிரச்சனையில் இந்தியா ஒரு கணிசமான பயணத்தை செய்வதற்கு. இந்தியா என்ன பயணத்தை செய்திருக்கு, என்ன செய்திருக்கு? இல்லை அதைத்தான் நான் இதில் 1987 நான் இவருக்கு சொல்லணும். என்னென்றால் இப்போ நான் சொல்லுறதை நீங்கள் லிசன் பண்ணணும். என்ன பிளர் நடந்தேன் நீங்கள் நாங்கள் எடுக்காமல் இந்தியா குறை சொல்கிறோம். இந்தியான்ற தரப்பால் சொல்லப்படுது உங்களுக்காக தான் நாங்கள் எங்களோட போச சங்கம் வந்து இறங்கினதன் அந்த நேரம் ஆன்டி இந்தியனாக பிரேமதாஸாக இருந்தது. அப்போ நாங்கள் இந்திய தரப்பொண்டு இன்றைக்கு ஃபோர்ஸஸ் வந்து அங்கே நிற்கிது. அந்த இந்தியாவை பாவித்து நாங்கள் எங்களோட உரிமையால் இன்னும் மேலே எடுக்கிறது எங்களோட ராஜேந்திர தவறு. அப்போ நாங்கள் திருப்பி நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்தியாவை பிளேம் பண்ணி சொல்கிறோம். நாங்களெல்லாம் செய்கிறது சரி, நாங்கள் சொல்கிற பேர் நீங்கள் ஒரு வல்லரசுட்ட என்ன பிளவிட்டோம். நாங்கள் நான் என்ன பொறுத்தளவில் அதில் நாங்கள் இந்தியாவோட ஒரு போருக்கு போயிருக்கக்கூடாது. என்னடா பிரேமதாசாவோட நீங்கள் ஒரு டாக்ஸுக்கு போகலாம் என்றால் அந்த நேரம் நீங்கள் இந்தியாவோட ஒரு அனுசரித்து போயிருக்கலாம். பிரேமதாசாவோட நீங்கள் இருந்து கதைச்சிருங்க. அந்த காரணத்தை காட்டி காட்டி தீர்வு இல்லாமல் போகிறதா? இல்லை அதான் சொல்கிறேன். இந்த இப்போ இப்படி நாங்கள் அடிபட்டு கொண்டிருந்தோம் என்றால் எங்களோட இனம் தான் இது இன்னும் இதை விட பின்னோக்கி போகும். இல்லை இது அடிபடுறது இல்லை, இது வந்து ஒரு அரசியல் பிழைகள் நடந்துட்டுது. இனி அந்த பிழைகளை பற்றி நாங்கள் இல்லை அந்த நேரத்தில் நடந்த போர் அதை இந்தியா அரசாங்கத்துக்கு எதிராக அமைதி படையாக வந்த இந்திய அரசாங்கத்துக்கு விடுதலை புலிகள் ஏன் யுத்தத்தை செய்தார்கள் விடுதலை புலிகள்லாம் சொல்லுவார்கள். அது நியாயம் இருக்குது. சரி அதே நிலை இருந்தோடனே நீங்கள் உங்களோட பேரில் அது நிராகரிக்கிறீர்கள். ஆனால் அதுக்கு பிற்பாடு இவர் திரு சதீஷ் கேட்கிறார் என்ற 2009 பிறகு இருக்கிற அரசியல் ஒழுங்கில் அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். என்னென்றால் உருவாக வேணும், அது சரி உருவாகி நாங்கள் ஒரு ராஜதந்திர பிரயோகத்துக்கு போக வேணும். ஆனால் இந்தியாவில் நாங்கள் போகிறதுக்கு இந்தியா தன்னுடைய நலனத்தை கூட செலுத்துவது எந்த கண்ட்ரியும் தன்னுடைய நலனுக்காக தான் பாது. இன்றைக்கு நாங்கள்தான் எங்களோட நலனுக்காக நாங்கள் அவர்களை யூகேயாக இருக்கட்டும் யூஎஸ்ஏயாக இருக்கட்டும் எல்லாரும் இன்றைக்கு யூஎன்ஹெச்ஆரில் இந்த ரெசல்யூஷன் வந்தது யூஎஸ் 32 நாடுகள் அவர்களும் தங்களுக்கு ஒரு நலன் இருக்கக்கூடிய அந்த மகிந்த ராஜபக்சாவை ஒரு இது கட்டுக்கு கொண்டுறோணுமெண்டாக தான் எங்களை யூஸ் பண்ணுறாரு. அப்போ நாங்கள் அவர்களை பயிற்சி போட்டு என்னென்ன எங்களால் தனியாக நாங்கள் கொண்டுமா யூஎன்ஹெச்ஆரில் ஒரு ரெசல்யூஷனை இவர்களை பயிற்சி கொண்டு அப்போ அது மாதிரி தான் ஒரு விட்டு கொடுப்புக்கெல்லாம் நாங்கள் போகணும். இதுதான் அந்த இந்தியா எங்களுக்கு சொல்கிறது. என்னென்னா நாங்கள் உங்களை தரப்பால் வந்து இறங்கினால் இன்னொரு தரப்பு சொல்லும் ஏன் இந்தியாவுக்கு வர எங்களுக்கு தேவையில்லை. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த குரலாக வாங்கோ இல்லை நீங்கள் நாட்டில் இருக்கிற பாட்டிகள் புலம்பெயில் இருக்கிற பாட்டிகள் நீங்கள் ஒட்டுமொத்தமாக வாங்கோ வந்து உங்களுக்கு தீர்வு என்னென்று எங்கள்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அழுத்தத்தை கொடுக்கலாம். நாங்கள் முதத்தரம் வந்து நாங்கள் மூக்குடப்பட்டு பிரேமதாசாவும் விடுதலை புலிகளும் சேர்ந்தான் சொன்னது நாங்கள் எங்களுக்கெல்லாம் தீர்த்து கொள்வோம் நீங்கள் வெளியில் போங்கோ. பிறகு இன்றைக்கு நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கு அரசு பிள்ளையன் அன்றைக்கு பிரேமதாசாவும் விடுதலை புலிகளும் சேர்ந்தானே சொன்னது இந்தியா வெளியேற சொல்லி ஒற்றுமையாக போ. இலங்கை அரசாங்கத்துக்கு எங்களோட போராட்டத்தை அளிப்பதற்கு இந்தியா கொடுத்த உதவி என்ன அக்ரிமெண்ட்ல போய் உதவி செய்தது? அதாவது பாருங்க இந்திய அரசாங்கம் நீங்கள் முழு ஊடகங்களும் பார்க்கலாம் அந்த நேரத்தில் செய்திகளை பார்க்கலாம் புலனாய்த்தியில் பார்க்கலாம் அதாவது முழு உதவியும் செய்ய தயார். அரசியல் தீர்வுக்கு நாங்கள் விட்டு கொடுத்து விடுதலை புலிகள் அந்த நேரம் போயிருக்க வேணும். அதில் எங்கட பக்கத்தில் 2009 பிறகு கதைப்போம். அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் வந்து கதைப்பிருக்கு அதுக்கு பதில் சொல்லி நம்ம நேரத்தில் நீங்க இந்த 2009 பிறகு என்ன பாட்டுப்பா வந்து நிச்சயம் அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டு வரோம். என்னென்றால் நாங்கள் இந்தியாவுக்கு இந்த அழுத்தத்தை கொடுக்குறோம். நீங்கள் விடுதலை புலிகளுக்கு அந்த தனிப்பட்ட கோபத்தால் எங்கட மக்களின் இதை நாங்கள் முள்ளிவாய்க்கால் டைமில் நாங்கள் அவர்களுடைய அழுத்தத்தை கொடுத்தாங்க. நீங்கள் விடுதலை புலிகளின் கோபத்தால் எங்களோட மக்கள் அங்கே கொத்து கொத்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தருவோம். அப்போ அவர் அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார்கள் உங்களுக்காக நாங்கள் வந்து எங்களோட பிரைம் மினிஸ்டரையும் வளர்ந்து எங்களோட 1100 ஃபோர்ஸையும் வளர்ந்துருக்கிறோம். நீங்கள் ஒட்டுமொத்த உதவராக வாங்க நீங்கள் இனிமேல் எங்களை திருப்பி எங்களை ஒட்டுமொத்தமாக வாங்க ஒட்டுமொத்தமாக வாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது பாலா மாஸ்டர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஒட்டுமொத்தமாக போகிறதுல என்ன பிரச்சனை? ஒரு கோரிக்கையை வைங்க நாங்கள் செய்கிறோம் என்று இந்தியா கேட்டால் சில வேளை அது நியாயம் இருக்கும். சரி அது நான் இருக்காமதல்ல ஒட்டுமொத்தமாகவே ஒரு தரப்பு தமிழர் தரப்புன்னு சொன்னால் ஒரு தரப்பாக தான் இருக்கணும். அதில் ரெண்டு தரப்பு மூன்று தரப்பு இருக்க முடியாது. அப்போ 2-3 தரப்பு இருந்தால் இந்தியா அப்படி தட்டி கலக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்பது என்னுடைய கருத்தில் ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் நான் இன்னொரு கருத்தை முன்வைக்கிறேன். 2015 இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்போட ஆறு அணுகினது நீங்கள் இப்படி ஒரு அரசை கொண்டு வரணும் இந்த அரசை மைத்திரி தலைமையிலான அரசை ரணில் தலைமையிலான அரசை கொண்டு வருவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்போட இந்த தரப்பு அணுகியது இந்தியாண்ட தரப்பு அணுகியது அணுகித்தான் அந்த நல்லாட்சி என்ற அரசாங்கத்தை அமைவதற்கு தமிழ் தேசிய வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களின் வாக்கு முழுமையாக அந்த அரசு உருவாகுது. ஒருவேளை அந்த ஒரு தரப்பாக உங்களை இந்தியா இல்லை இந்த 2015 பற்றி சொல்கிறேன் அந்த நேரம் சைனா தரப்பெல்லாம் முற்று முழுக்க மைந்தா போனபடியாக அது அமெரிக்கா வெஸ்ட் யூகே இந்தியா உட்பட அது ஈவன் மைந்தாவே ஓப்பனாக சொன்னவர் ரோசியை தான் என்ன அந்த நேரம் என்ன அகற்றினதன்
அவர்கள் வந்து இந்த இந்த ஆட்சியை அகற்றணும் வெஸ்டர்ல இந்தியா எல்லாம் உண்டாதான் இந்த ஆட்சி அகற்றப்பட்டது. பிற இந்த ஆட்சி ஏன் தூக்கி எறியப்பட்டது? இந்த முறை மைந்தா இந்த முறை கோதபாய வரைக்கும் அவர்கள் ஏன் இதில் தலையிடவில்லை என்றால், பிற இந்த 99 இயர்ஸ் ரிலீஸ சைன் பண்ணினது இந்த ராணிதரப்பான அரசு. அதோடய அவர்கள் அவன் ஆட்சி மாற்றத்தின் இதிலிருந்து ஏமாற்றம் அடைந்துட்டது இந்த வெஸ்டர்ல இந்தியா தரப்பு உட்பட. அப்போ அதுக்கு பிறவர்களை அவர்கள் அவர்கள் ஓகே இனி இந்த வெற்ற இதோட நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம் என்றால் அவர்களோட போலீஸ் இந்தியா அந்த 2015 உங்களுக்குள்ளால தானே இந்த ஆட்சி மாற்றம் டிஎன்ஏல ஒரு பங்களிப்பு எங்கட பங்களிப்பு இந்தியாவுக்கு துரோகம் செய்ததுல நீங்களும் ஒரு ஆக்கள் இல்ல இந்த இல்ல இல்ல 2015 இல்ல அது அவர்களுக்கு தெரியல. நான் எல்லாரும் ஒரு தர பார்த்து நின்றது நான் சொல்ற என்னன்னா அது வந்து நாங்கள் சேர்ந்து சைனாவோட நாங்கள் டிஎன்ஏ கையில தான் ஆதரவு கொடுத்து இல்ல அவர்கள் கேட்டவடியே நாங்கள் அவர்களுக்குள்ளால நாங்கள் 2015 இந்த யுஎன்எச்ஆர் ரெசல்யூஷன் அரசையும் இதை நாங்கள் கையெழுத்து வச்சது எங்கட ராஜதந்திரன் டிஎன்ஏ. அப்போ நாங்கள் அதுக்குள்ளால ஒரு அரசியல் தீர்வு ஒன்று அடையலாம் என்ற சர்வதேசம் நீக்குது. அப்போ இந்த முதல் ஒரு வரலாற்றில் முதல் முதல ஒரு ஒப்போசிஷன் பார்ட்டியும் ரூலிங் பார்ட்டியும் வந்த இதான் ஸ்ரீலங்கா வரலாற்றில் முதல் முதல் அந்த பெருமை எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழர்களுக்கான அது தீர்வை குழப்பினது. அப்புறம் மைத்ரி அந்த மைந்தாவை ஆட்சி கொண்டு வந்து குழப்பின சிங்கள தரப்பு வந்து எங்களை பொறுத்தவரைக்கும் சொல்ல என்னண்டா சிங்கள தரப்பு வந்து நாங்கள் ஒண்டை வழங்கி கொள்ளணும் தமிழ் தரப்புகள் இந்த சிங்கள தரப்பு அது ரணிலா இருக்கட்டும் ஜேவிபியா இருக்கட்டும் இங்கே ஒரு மூன்றாம் தரப்பு அழுத்தம் இல்லாமல் என்னத்துக்கு இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்தது இந்தியா கையை முறுகி இந்தியா வந்து சொல்ற மூன்றாம் தரப்புன்ற ஒரு அழுத்தம் ஆனால் அந்த மூன்றாம் தரப்பு வந்து நியாயமானதா இருக்கணும் என்னுடைய நிச்சயமா ஏதோ சொல்ல வந்தீங்க என்ன சொன்னீங்க என்னன்னு சொன்னால் அப்போ 2015 தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதை நம்பி இந்தியா அப்படின்றத நம்பி வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்ல நம்பி கூட்டமைப்பு சொல்ல நம்பி வடக்கு இருக்கிற முழு தமிழ் மக்களும் ஏகபோகப்பட நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அந்த அரசை பலமான அரசாக உருவாக்கினார்கள். யார் அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்குறுதியை கொடுத்தார்கள்? வெளிநாடுகள். வெளிநாடுகளை புதன்மை பங்கு வாதித்தது யார்? இந்தியா. இந்தியா என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்னது? உங்களோட பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைப்போம் என்று. எனவே அந்த 5 வருடத்தில் இந்தியாவை நம்பி போற ஒட்டுமொத்தமா தானே தமிழர்கள் நின்றுறாங்க. இல்ல அதெல்லாம் நான் சொல்ல வரேன். ஒரு கேள்வி எனக்கு உங்கள்கிட்ட இப்ப இவர் பாலமாஸ்டர் சொல்றார் உங்களோட பிரச்சனையை நாங்க தீர்த்து வைக்கிறோம் இந்தியா சொன்னேன் சொன்னதா? நிச்சயமாக அவர்கள் சொன்னது அதாவது சொன்னதுண்டா என்ன சொன்னது இவர்கள் 2018 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அதில் எங்களோட தமிழ் தரப்பின் தவறு அதாவது சிம்பிளா சொல்லுவோம் சார் இப்போ நீங்கள் சொல்றீங்க தீர்வு வந்து தாரணும்னு சொன்னேன்டா என்ன தீர்வு தாரணும் அது அது அமெரிக்காவாக இருக்கட்டும் யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் எங்களோட அரசியல் அபிலாசையில் ஒன்று ஒன்ற ஒரு ஒரு ஜெனுவினான ஒரு அரசியல் தீர்வு ஒன்றுக்கு அது என்ன அது வரல எங்களை நாங்கள் வச்ச தமிழ் தரப்பு வச்ச கோரிக்கை வந்து ஒரு சுயாட்சி அதுக்கு இந்தியா ஒப்புமண்டது நிச்சயமா அவையின் கோப்பரல் பிரதேசம் இல்லாது இந்தியா வந்து சிலவள தங்கட இந்த வடகிழக்கு 2015 தமிழ் தேசிய கூட்டமைப்போட ஒரு அரசியல் தீர்வுக்கு அவர்கள் ஓமண்டவர் அந்த என்ன அரசியல் 13++ என்றதை மஹிந்தாவும் இந்த விடுதலை புலிகள் அளிக்கலாம் மஹிந்தாவும் சர்வதேசத்துக்கு கொடுத்த வாக்குறுதி 13++ நான் கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை சர்வதேசத்துக்கு மைந்தா கொடுத்தவர் அவர் இன்றைக்கும் அதை ரிஜெக்ட் பண்ணலாம் இந்தியா அக்ரி பண்ணது இந்தியா இந்தியா அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் உட்பட அன்றைய அன்றைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்தா ராஜபக்ச இந்த உத்தரவாதத்தை இது அவரது மறக்கட்டும் பாப்ப மஹிந்தா ராஜபக்ச அவர் இவ்வளவு ஒரு உத்தரவாதத்தை இந்தியா கொடுத்துருக்கேன்டா புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய நீங்க தான் அதை கோட்டை விட்டுட்டீங்களோ இல்ல அதாவது தலைவாச்சினால் அவற்ற வாயாலேயே அது வந்துருக்கு தலைவா சொல்றார் 13++ மைந்தா என்னத்துக்கு உத்தரவு உத்தரவாதத்தை கொடுத்தார் யாருக்கு கொடுத்தார் இந்தியாவுக்கு ஏன் கொடுத்தார் அமெரிக்காவுக்கு எல்லாத்துக்கும் ஏன் கொடுத்தார் புலிகளை அழிக்க உதவி செய்யுங்கோ நான் இதை கொடுக்குறேன் அந்த உத்தரவாதத்தை தான் இந்தியா பெற்றுக்கொண்டு செய்தது அதை அதை இந்தியா நிறைவேற்றினா அப்புறம் அதை நிறைவேற்றலாம் தானே தான் இப்போ கேட்குறேன் நிறைவேற்றலாம்னு நீங்கள் கேட்குறீங்க அவர் சொல்கிறார் நீங்கள் ஒட்டுமொத்தமாக வாங்குவோம் எல்லாரும் உண்டா வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கேளுங்க நாங்கள் நிறைவேற்றுறோம்ண்டு இப்போ உங்களோட பக்கத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகளோடு சேர்ந்து வேலை செய்கிறீங்க அவர்களோட உங்களுக்கு பல்வேறுபட்ட தளங்களில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க நீங்களே பார்க்குறீங்க இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை தொடர்பாக நாங்கள் நெடுக விரலை காட்டிக்கொண்டிருக்க முடியாது எதிரி எங்களுக்கு இப்படி இப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான் அவன் துரோகி இப்படி செய்கிறான் எங்களோட பக்கத்தில் இருக்க வேண்டிய கலைகளையும் திருத்த வேண்டிய தேவை இருக்குது அவர் சொல்கிற மாதிரி இங்கே புலம்பெயர் தேசம் முதல்ல இங்கே பார்ப்போம் இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறதால இங்கே பார்ப்போம் டிஎன்ஏவை பார்க்கதா வேணும் இங்கே பார்ப்போம் இங்கே வந்து டிஎன்ஏக்குள்ளேயே குழப்பம் இருக்குது அது வேறு இங்கே இருக்கிற பிரித்தானியர்களுக்குள்ள அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த செயற்பாட்டாளர்கள் இந்தியாவோட டீல் பண்ணக்கூடியவர்கள் எல்லாரும் ஒருமித்து இயங்கினம்ன்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா இல்லையா ரைட் நான் ரெண்டு விஷயத்தை சொல்லிப்படி இதுக்கு 11 வாரம்
ரெண்டாவது இந்தியா எங்களோட போராட்டத்தை அழிப்பதற்கு இந்த வாக்குறுதியை பெற்றுக்கொண்டது அது 13++. எனவே அந்த மைந்த ஆட்சி என்றது புற ஒரு 5 வருஷம் நடந்தது. அந்த 5 வருஷத்துக்குள்ள தமிழருக்கு தீர்வு கொடுப்பதற்கு எந்தவித அழுத்தத்தையும் இந்தியா செய்யவில்லை என்ற ஏமாற்றம் இருப்பது என்பது ஒரு பதிவு. அது நீங்கள் செய்திருக்கோன்றது இந்தியா செய்யலை எதிர்பார்க்க இல்லை. அது இந்தியா செய்து இந்தியா செய்யலை. ரெண்டாவது தமிழர் தேசிய கூட்டமைப்போட அணுகி 2015 ஒரு அரசாங்கத்தை நிறுவுங்கள், தங்களுடைய நலனுக்கு ஏற்ற விதமாக இந்த அரசை விட சீனாவோட போகிற அரசை விட தங்களது சார்பாக இருக்கக்கூடிய ஒரு அரசை விட உருவாவதுக்காக திருமதி சந்திரிகா பட்டநாயக்கா, மைத்ரிபால சிறிசேனா, ராணில் இவ்வளோ பேரும் மற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் குறிப்பிட்ட ஆக்களோட கதைச்சு இந்தியா மற்ற மேற்குள்ள நாடுகளாக கதைச்சு ஒரு அரசை உருவாக்கிச்சு. அந்த அரசு உருவாக்கு தமிழ் மக்கள்கிட்ட முழு வாக்களும் அது பயன்படுத்தப்பட்டது. ஏனென்றால் சர்வதேசத்தினுடைய மத்தியத்தோடு எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு கொடுக்கப்பட்டது. எனவேதான் இவர் சொல்றது என்னன்னு சொன்னால் தமிழர் தரப்பு ஒற்றுமையாக அதை நிராகரிக்க இல்லை, அதை ஏற்றுக்கொண்டது, வெளிநாட்டு விஷயத்தை ஏற்றுக்கொண்டது. அது இன்னுக்கு இந்தியா முன்னுக்கு நின்றது. இந்தியாவோட நாள் இருக்கேன் நின்றது சரிதானே, அதை ஏற்றுக்கொண்டு அந்த 5 வருடத்திலும் தமிழர் தரப்பு அங்கே வடங்களுக்கு தமிழர் தரப்பு ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். சரிதானே, இந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட நாடுகளால் ஏமாற்றப்பட்டு அதிபர் சொல்கிற மாதிரி இடையில வந்து 2018 அந்த குத்தகை கழுவி கொடுக்கப்பட்ட விஷயத்தை சீனாவுக்கு நிரந்தர வாடகை கொடுத்தது அந்த கோவங்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு அரசுக்கு ஒரு கடமை இருக்கு, நீரை அவருக்கும் அரசுக்கும் உள்ள பிரச்சனை அது அது ஏமாற்றப்பட்டு போற பிரச்சனையை இந்தியாவை மேற்கொள்ள தீர்த்திருக்க வேண்டும். இல்லை இல்லை, அது அதெல்லாம் நான் சொல்லணும். ஏன் அந்த பிளஞ்சன் என்னென்னா மாஸ்டர் நான் சொல்லணும் என்னென்னா அதில் என்னென்னா இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு சம்பந்தரையாவில் விட்டு அதில் நான் இந்த நேரம் அந்த குறை சொல்ல விரும்பவே இல்லை. இல்லை நாங்கள் இந்தியாவில் சாம் ஒரு விஷயம் நாங்கள் குறை சொல்ல இப்போ என்னெண்டா சில விஷயங்கள் இல்லை என்னென்னா உடைச்சு தான் ஓகே இல்லை ஏன் அந்த நேரம் சரி இவர் என்னென்னா இதுக்குள்ளால் இந்த 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 அந்த அரசு அரசியல் நிர்ணய சபைக்கால ஒரு தீர்வு எடுத்துடலாமென்ற இதுக்காக டெல்லிக்கு வர சொல்லி எத்தனை நேரம் எங்கள்கிட்ட அழைப்பு விடுக்கப்பட்டது. இவர்கள் போகவே இல்லை. இவர்கள் போய் இந்தியா டெல்லி மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க விரும்பவில்லை அந்த நேரம். ஏனென்றால் ராணிலோட ஒரு சுமந்திரன் நச்சு கொண்டு வந்தார், ராணிலோட நான் கதைச்சு எப்படியும் இந்த காலத்தில் தீர்வு எடுத்து தந்துடுவேன். இதுதான் அவர் விட்ட பிள்ளை அரசியல் சர்க்கிள். நான் ஓப்பனாக சொல்கிறேன்டா சம்பந்தரையாண்டே சம்பந்தரண்டே அரசியல் சர்க்கிள் இதெல்லாம் நடந்தது. இவர்கள் அந்த 2018 அந்த அக்டோபர் புரட்சிக்கு பிறகு இந்த இதுக்குள்ளால் இந்த இதுக்குள்ளால இனி எடு இந்த இதுக்குள்ளால அரசியல் தீர்வை வெள்ளையிலாது நாங்களே இந்தியா அணுகி அதன் மூலமாக ஒரு ப்ரெஷரை கொடுக்கணுமன்ற அந்த பொறிமுறைக்குள்ள நாங்கள் போகாமல் விட்டது எங்களுடைய பாராளுமன்றம் குழுக்களின் பிரதி குழு தலைவர்கள் தலைவரை திரு செல்வம் அடைக்கலாம் இருந்தவர் அந்த நேரத்தில் ஸ்ட்ராங்காக இதை பதிவு செய்திருக்கு. நிச்சயமாக நாங்கள் சொன்னாங்க. ஆனால் எங்கள்ட்ட இருந்த 2 MP அவர்கிட்ட 10 MP இருந்தது. நாங்கள் தனியாக போய் சந்திக்கல, டிஎன்ஏயாக தான் போகல. ஒரு கேள்வி இப்போ இது சார்ந்த கேள்வி அப்போ சேர்த்தே கேட்டுறேன் நான்டா. இப்போ நீங்கள் சொல்லிக்குள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்போடு தான் இந்த நெகோசியேஷன்ஸ் எல்லாம் போயிருக்கு இந்தியா. நிச்சயம் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அக்ரி பண்ணி தான் நீங்கள் 2015 அந்த ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வழியை நீங்களும் கொடுத்துருக்குறீங்க. சரி, கொடுத்துட்டீங்க, அதையும் விட்டுருவோம். அதுக்கு பிறகு இங்கே புலம்பெயர்ந்து ஏண்டா ஒருமித்து வாங்கணும்னு இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க. உண்டா வாங்க உண்டா வாங்கணும். அப்போ அந்த 2015 நடந்த விஷயங்களை இங்கே இருக்கிற அமைப்புகளோடும் இங்கே இருக்கிற அமைப்புகளும் இந்தியாவை சந்திக்குது. மூடநாதைக்குள்ளே சந்திக்கிறாங்க, வெளிப்படையாக சந்திக்கிறாங்க, இதெல்லாம் வேறு. ஆனால் சந்திக்கக்குள்ள அவர்கள்ட்டையும் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை உங்களுக்கு. நாங்கள் கதைச்சோம் அப்படி நீங்கள் பகிர்ந்தீங்களா யாராவது? நாங்கள் நான் இப்போ என்ன பொறுத்தளவில் நான் என்ன நான் மற்ற கட்சியை நான் என்ன பொறுத்தளவில் நான் இங்கே இருக்கிற விடுதலை புலிகள் சார்ந்த அமைப்புகளோடு நான் வேலை செய்து கொண்டான்னு இருக்கிறேன். அவர்களோட நான் கதைச்சு நாங்கள் அணை உண்டாக தான் இதில் அணுகணும். இந்த பழைய கோவதாங்களை விட்டுக்கொண்டு அது அது எந்த நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க 13++ தருது, அதனால தான் இருக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் இங்கே இருக்கிற அமைப்புகளையும் சொல்லி இருக்கிறீங்க. இப்போ சில அமைப்புகளோட நாங்கள் கான்ஃபரன்ஸ் கோலில் சொல்ல முடியுமா இந்தந்த அமைப்புகள்? இல்லை, நான் பேரில் சொல்ல விரும்ப இல்லை. ஏன்னாட்டா நாங்கள் அந்த ஒற்றுமை முயற்சியை ஆனால் பாலா மாஸ்டர் நீங்கள் அந்த அமைப்புகளோட கண்டிப்பாக வேலை செஞ்சுருப்பீங்க அந்த காலப்பகுதியில். உங்களுக்கு தெரியுமா இந்த கதை? நீங்கள் பயந்ததும் எனக்கு தெரியலை. ஆனால் இங்கே இருக்கிற கேள்வி கேட்டீங்க, இங்கே இருக்கிற அமைப்புகள் எல்லாம் ஒற்றுமையாக இந்த விஷயத்தில் நாங்கள் ஒன்றாக நிற்க முடியாதான்ற கேள்வி கேட்டீங்கள். மற்ற அந்த 13++ என்ற விஷயத்தை விட்டுட்டு நாங்கள் சமஸ்தியை குறையாத தீர்வை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் வடகிழக்கில். சரிதானே, அது 13++ அவரீங்க 2015 டிஎன்ஏ அந்த முடிவு எடுக்கும்போது இங்கே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பல் எழுந்திருக்கணுமே. அதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த நேரத்தில் நீங்கள் 13++ அக்செப்ட் பண்ணலன்னு சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் டிஎன்ஏக்கு அப்போவே கொடுத்துருக்கோணும், இது தப்புன்றத நான் சொல்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேர்தல் விஞ்ஞான அறிக்கையில் 13++ இருக்கு இல்லையே? எங்களோட சமச்சு ஸ்காட்லாந்து இருந்தோன்னு டொத்தப்பண்டு விளையில்
150 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கோட்லாண்ட் இந்த நிலை அடைஞ்சது. நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட இல்லை சதீஷ் ஒன்றை விளங்கிக்கொள்ளணும். மாய வார்த்தைகள் வேணா நேர சமஷ்டி அப்படி என்ன ஒண்ணு. இப்போ அரசியல் ஸ்ரீலங்கான அரசியல் சாசனத்துக்கு இருக்கிறது என்னுடைய தெளிவுக்காக ஒரு கேள்வி இருக்கிறது. 13++ சமஷ்டியும் உண்டா? நிகழ்ச்சிகள் வரும்போது தான் நீங்க ஓரளவுக்கு இப்படி வெளிப்படையா கதைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முதலே இது மக்கள் இப்போ என் திருப்பியும் சாமின்ற இடத்துக்கே நான் வாரன் அவர் சொல்கிறார். இந்தியாவில் அவர் சொல்கிறதும் ஒரு பக்கம் சரி, இந்தியாவை அமெரிக்காவோ சீனாவோ நீங்கள் யார் அணுகினாலும் நீங்கள் ஒட்டு மொத்தமாக தமிழர்களாக போகணும். இப்போ தனியாக டிஎன்ஏ போய் அங்கே கதைச்சால தான் இன்றைக்கு நீங்கள் டிஎன்ஏல பிள்ளை சொல்கிறீங்க. நீங்கள் டிஎன்ஏயோட சேர்ந்து நீங்களும் போயிருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு டிஎன்ஏ பிள்ளை சொல்ல முடியாது. இப்போ பிள்ளை சொல்கிறதுக்கு முதல்ல நாங்கள் என்ன செய்தோம்ன்றதை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து புலம்பெயர் தேசம்தான் இப்படியான வாய்ப்புகளை வந்து வருகின்ற வழியில் கை நழுவ விடுதோன்ற ஒரு ஆதங்கம் இருக்கலாம் சிலருக்கு. இல்லை, அது என்னன்னு சொன்னால் தெளிவாக இருங்க. புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து எங்களோட தமிழ விடுதலை போராட்டத்தை முழுமையாக ஆதரித்து அந்த போராட்டத்தை பக்குவனமாக இருந்தவர்கள். அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு ஈழத்தில் இருக்கிற வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு சமஸ்தை குறையாத தீர்வு கிடைக்கணும்ன்றதுக்காக இன்றைக்கு இருக்கிற புலம்பெயர்ந்த தேசத்தை நேர்க்கிற தமிழகத்தை நேசிக்கிற அந்த தேசியத்தை நேசிக்கிற அனைத்து அமைப்புகள்டும் அந்த கொள்கை ரீதியாக அந்த அதில் தான் அவர்கள் பின்வாங்கல. ஆனால் அவர் நேரடி அரசியல் செய்கிறது அங்கே வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அந்த நேரடியாக அரசியல் இங்கே இருக்கிற அமைப்புகளுக்கு இடையிலான எங்களோட கொள்கையில் எங்களோட நோக்கத்தில் முரண்பாடுகள் அல்ல. செயற்பாடுகளில் சில அமைப்புகள் ரீதியான முரண்பாடுகள் இருக்க ஒழிய இந்த செயற்பாட்டில் வந்து நாங்கள் இணைஞ்சு பயணிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் எல்லோரிடம் இருக்குது. இந்த விஷயத்தில் நான் பாலா மாஸ்டர் உண்மையில் நான் உங்களை மிகப்பெரிய அளவில் மதிக்கிறேன்னா கடந்த காலத்தில் நீங்கள் செயல்பட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த கேள்வி உங்களோட மனச்சாட்சியை திறந்து நீங்கள் உண்மையான பதில் சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில் இந்த கேள்வியை நான் கேட்குறேன். 2009 முன்னர் நடந்த விஷயங்களை கதைக்க வேணாம், 2009 பிறகு கதைப்போம் என்று சொல்லி நீங்கள் சாம்பிட்டையும் நீங்களே சொல்லியிருந்தீங்க. உண்மையில் அதுவும் ஒரு ஃபோர்வேர்டான ஒரு விஷயம். நீங்கள் மனச்சாட்சிக்கு சொல்லுங்கள், இங்கே இருக்கிற அமைப்புகள் 2009 முன்னர் செயல்பட்டதை போல இப்போதும் அதே வெளிப்படைத்தன்மையோடும் அதே மக்களுக்காகவும் அதே மக்களினுடைய தேவைக்காகவும் செயல்படுகிறதா? இப்போ நீங்கள் அதே மக்களுக்காக அதே நோக்கத்துக்காக அதே எண்ணத்தோடு செயற்படுகிறார் என்ற கேள்வி தந்திருக்கிறீர்கள். இதில் வந்து நாங்கள் அமைப்புகளின் பெயர்களை நான் குறிப்பிட்டு சொல்லப்படும் போனால் எங்களோட சர்வதேச விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் அந்த கொள்கை தவறி எதுவுமே செயற்படையில்லை. அவர்கள் உறுதியாகத்தான் இருக்கிறார்கள். அந்த எங்களோட நோக்கம் ஈழம் உங்களை தெரியும். பாருங்கள் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவைகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அந்த நோக்கத்தில் அது இல்லை. அந்த மக்கள் சில நேரம் அங்கே இருக்கிற சில அமைப்பு கட்சிகளோ தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய கூடப்பில் இருக்க தமிழ் தேசிய பரப்பில் இருக்க கட்சிகளோடு இணைந்து பயணிக்கிறதுல அங்கே இருக்கிற வேண்டிய பிரச்சனைகள் முரண்பாடுகிறது. இப்போ இங்கே நீங்கள் சொல்கிற சரி என்னென்னு சொன்னால் ரைட் அந்த தமிழ் தேசி. அப்போ அதுக்கு பிற்பாடு இங்கே நடைமுறை பிரச்சனைகள் தான் எங்களுக்குள்ள ஒரு அமைப்புகளுக்கு இடையில நடைமுறை பிரச்சனைகள் தான் இருக்குது. சரி, அமைப்பியல் ரீதியாக இந்த அமைப்பு எல்லா இடத்துலையுமே. ஆனால் காலப்போக்கில் நான் நினைக்கிறேன் இப்போ போகிற போக்கில் வந்து ஒரு தேசிய ரீதியான ஒரு தேசிய ரீதியான இந்த கேள்வி ஏன் நான் கேட்டுறேன்டா மாஸ்டர். இப்போ அதுக்கான எண்ணங்கள் எங்களை பார்த்து நடுவ சொல்கிற விஷயம் நாங்கள் ஒற்றுமை இல்லை. அங்கே பார்த்தா டிஎன்ஏக்கள் ஒற்றுமை இல்லை, இல்லை கஜேந்திரகுமாருக்கும் சுமந்திரனுக்கும் ஒற்றுமை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பேரை சொல்லல, இந்த அமைப்புக்கும் அந்த அமைப்புக்கும் ஒற்றுமை இல்லை, இவரோட கட்சி அவரோட கதைக்கக்கூடாதுன்ற இந்த இந்த கதை தான் இல்லை. நாங்கள் என்னென்னா இப்போ திம்பு டோக்ஸில் நாங்கள் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் உள்ள கட்சிகள் ஒரு நாலாம்ச கோரிக்கைகள் எப்படி போனோமோ அது மாதிரி இப்போ டிஜிடி தமிழ் பண்ணால் அது இருக்கட்டும். ஆனால் நாங்கள் டிஜிடி நாங்கள் டிசி நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இப்போ உங்கள் மீது பாலா மாஸ்டர் வைக்கின்ற குற்றச்சாட்டும் சரி, நீங்கள் பாலா மாஸ்டர் மீது பாலா மாஸ்டர் நான் சொல்கிறேன் அவர்கள்
சார்ந்த பொது வழியை சொல்றேன். ஒரு பொது உடன்படிக்கை நாங்கள் அதுல அரசியல் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற ஆதங்கத்துல தான் கடைசியில் ரெண்டு பேர்ட்டையும் அந்த கேள்வி நீங்கள் இந்த ஊடகம் சார்ந்து நீங்க கேட்கிற அந்த கேள்வி, மக்கள் சார்ந்து கேட்கிற கேள்வி, நீங்க சேர்ந்து கேட்கிற இங்க இருக்கிற எல்லா அமைப்புகளிலும் அந்த எண்ணங்கள் மேலோங்கித்தான் வருது. நாங்கள் நடைமுறையில் விடுபட்டிருந்தாலும் ஒன்றாக பயணிக்கணும். காலப்போக்கில் தமிழ மக்களுக்கு தமிழ எங்களோட மக்களின் உச்சத்தில் இது மிக முக்கியமான காலகட்டம். எண்ணங்கள் ஒன்றாகத்தான் இருந்தது. அந்த எண்ணங்களினுடைய அந்த ஒருமை ஒன்றாகவே இருந்தது, அது பெருமையாகவும் இருந்தது. அந்த பெருமைகளை நினைவு கூறக்கூடிய காலப்பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். எனவே மாவீர தினம் இந்த காலம் அதற்குரிய ஒரு உகந்த காலமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கங்களை இங்கே கேள்விகளாக பிரதிபலித்திருந்தேன். தினம் இணைந்து கொண்ட சாம் உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, அதே போல பாலமாஸ் உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, வருகின்ற நாட்களிலே இன்னும் பல நிகழ்ச்சிகளை உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கிறோம் என்கின்ற செய்தியோடு மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் கேள்விகளோடு வாருங்கள். அந்த கேள்விகள் உங்களுக்கான புதிய வழிகளை உண்டாக்கட்டும். நன்றி, வணக்கம்.